भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। இன்றைக்கு ஒரு கதை, இதுவும் கல்யாண கல்பத்தரு என்ற புத்தகத்தில் வந்த கதை. அந்த புத்தகம் பகவானுக்கு மிகவும் பிடிக்கும். அவ்வப்பொழுது அதில் ஏதேனும் நீதியுள்ள கதைகள் வரும். இது எல்லோருக்கும் ஓரளவு தெரிந்த கதை. இது புராணத்தில் வரக்கூடிய கதை. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சதா யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த புராண காலத்தில் தீய சக்திகளும் நல்ல சக்திகளும் அசுரர்களாகவும் சுரர்களாகவும், அதாவது தேவர்களாகவும் வடிவெடுத்து சதா ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக் கொண்டே இருக்கும். ஆனால் தேவர்கள் புண்ணியம் செய்தவர்கள், பெரும் பொறுப்புகளை வகித்து உலகத்தை தர்மத்தோடு தர்மத்தின் வழியில் நடத்தி வருபவர்கள். அதனால் தெய்வங்கள் நாராயணரோ அல்லது சிவபெருமானோ அல்லது பிரம்மாவோ அவர்களோடு இருந்து அவர்கள் வெற்றி பெறுவதற்கு உதவுவார்கள். இதை நாம் பல கதைகளில் பார்த்து வருகிறோம். ஒருமுறை இந்த அசுரர்களில் விருத்தாசுரன் என்று ஒருவன் இருந்தான். அவன் தேவர்களோடு சண்டையிட்டு அந்த பதவியையும் பறித்து கொண்டான். அவன் பெரிய பக்தன், ஆனாலும் அசுர குணம் உள்ளவனாதலால் அவர்களுக்கே உரிய சில தனி நடவடிக்கைகள் அவனுக்கு இருந்தது. அவனை யாராலுமே போரில் வெற்றி கொள்ள முடியாத அளவுக்கு வரங்கள் வாங்கியிருந்தான். ஆனால் பல அக்கிரமங்களும் செய்து வந்தான். அதனால் இந்த உலகமே, எல்லா உலகங்களும் நடுங்கின. எப்பொழுது இவன் ஒழிவான் என்று என்ன ஆரம்பித்து வேண்ட ஆரம்பித்து விட்டனர். அந்த சமயம் சிவபெருமான் சொன்னார், அவன் ஆத்ம பலம் உள்ளவன், நிறைய தவம் செய்து வரங்களை பெற்றவன், ஆனாலும் அசுரன். அதனால் அந்த அசுர புத்தியோடு வேலை செய்கிறான். அவனை வெல்வது என்பது மிகவும் கடினம். அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று சொன்னார் ததீச்சி முனிவர் என்று ஒருவர். அவர் மிக தூய்மையானவர், பெரிய தபஸ்வி. அவருடைய முதுகெலும்பை கொண்டு ஒரு ஆயுதம் செய்தீர்களானால் அந்த ஆயுதத்தால் அடித்தால் மட்டுமே அவனுக்கு முடிவு வரும் என்று சொல்லிவிட்டார். இந்த அசுரர்கள் ராவணனால், ராவணனும் ஒரு பெரிய, அவருடைய தந்தை பிராமணராக இருந்தாலும் தாய் ராட்சசி. அதனால் அவருக்கு அசுர குணங்கள், அவன் வேதம் படித்திருந்தாலும் அசுர குணங்கள் அவரிடம் இருந்தன. இப்படி பலரை நாம் இந்த புராண கதைகளில் பார்க்கிறோம். அவர்களுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் என்று சொல்கிறோம் அல்லவா, மனம் ஒருமுகப்பட்டு கடவுளிடத்தில் அதை ஈடுபடுத்துவார்கள். ஆனால் கடவுளுக்காக அல்ல, தான் உயிர் வாழ வேண்டும், நீண்ட நாட்கள் மரணமின்றி இருக்க வேண்டும், இந்த உலகம் முழுவதும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்க வேண்டும் என்ற ஒரு அசுர பிரார்த்தனையை வைத்து அந்த பிரார்த்தனைக்காக அவர்கள் கோர தபம் செய்வார்கள். அதனால் அது தர்மத்தை சார்ந்ததோ அல்லது கடவுளை சார்ந்த ஒரு பிரார்த்தனை இல்லை. நான் என்ற ஆணவம், எல்லோரும் என் கீழ் படிய வேண்டும், நானே எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆணவத்தின் பேரில் ஒரு அசுர தவம், கோர தவம் என்று சொல்வார்கள். கையை காலை வெட்டி போடுவார்கள். ராவணன் தன்னுடைய 10 தலைகளையும் வெட்டி, 9 தலைகளை வெட்டி போட்டு விட்டான்.
வேறு வழியின்றி சிவபெருமான் அவன் முன்பு தோன்றி அவனுக்கு வரம் கொடுக்க வேண்டியதாயிற்று. இந்த கடவுளர்களும் அந்த பரபிரம்மன் என்ற முழு முதல் பொருள் என்று சொல்கிறோமே, அது ஒரு பொருள். அந்த பொருள் என்ன பொருள்? பிரக்யம், பிரக்யா, பிரக்ஞை என்று சொல்வோம். அதாவது பேர் உணர்வு, அது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. உணர்வுக்கு ஏதேனும் ஒரு ஜெண்டர் கொடுக்க முடியாது அல்லவா? பேர் உணர்வு அது. அதைத்தான் நாம் சுப்ரீம் பிரம்மன் என்று சொல்கிறோம், பரபிரம்மன் என்று சொல்கிறோம். அது வடிவெடுக்கும் பொழுது, அது படைப்பு தொழிலை படும் பொழுது பிரம்மனுடைய வடிவெடுத்து அதற்குரிய குணாதிசயங்களோடு அது அந்த தொழிலை செய்யும். அதே பரபிரம்மன் அந்த பேர் உணர்வானது காக்கும் தொழிலை செய்யும் பொழுது மகாவிஷ்ணுவாக வடிவமெடுத்து அவருக்குரிய குணாதிசயங்களோடு அந்த காக்கும் தொழிலை செய்யும். அதே பரபிரம்மன் சிவனாருடைய வடிவெடுத்து இந்த உலகத்தை அழிப்பதற்குரிய குணாதிசயங்களையோ அந்த தொழிலை செய்தவர். ஆக இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று பேருமே வடிவு எடுத்தவர்கள், அந்த பிரஜையினுடைய அவதாரங்கள் என்று சொல்லலாம். அதனால் அவர்களுக்கு குணாதிசயங்கள் உண்டு. ஆக அவர்களும் சில விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்களாகி விடுவார்கள். எப்படி என்றால், அவர்களை நினைத்து மனம் ஒருமுகப்படுத்தி ஏதேனும் ஒரு பிரார்த்தனைக்காக அந்த தவத்தை நாம் மேற்கொண்டால் அதை கண்டிப்பாக அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் அந்த வரத்தை. அப்படி பல சமயங்களில் பல சங்கடங்களில் சிக்கிக் கொண்டவர்கள் தவிப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அதில் அவர்கள் ஏதேனும் ஒரு சூக்ஷ்மம் வைத்துதான் செய்வர். அந்த சூக்ஷ்மத்தின் மூலம் தர்மமானது ஸ்தாபிக்கப்பட்டுவிடும். அதே போல்தான் இந்த விருத்தாசிரம் நிறைய கோர தவம் செய்து வரங்களை பெற்றிருந்தான். இந்த வரங்களின் சக்தியினால் இந்த ராட்சச குணாதிசயங்களில் பல அக்கிரமங்களை செய்து வந்தார். இந்த தேவர்கள் எல்லோரும் பயந்து நடுங்கி வேறு வழியின்றி பலமுறை சண்டையிட்டும் தோல்வியையே சந்தித்தனர். அப்பொழுதுதான் சிவபெருமான் சொன்னார், நீங்கள் உங்களுடைய பலகீனங்களினால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள். உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் கொடுத்தும் உங்களால் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியாத சில பலகீனங்கள் இருக்கின்றன, அவற்றால் நீங்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள். உங்களை விட அசுரபலம் மூங்கிவிட்டது. ஆனாலும் இதற்கெல்லாம் ஈடுகொடுக்கும்படி ஒரு பெரிய தியாகம், ஒரு பெரிய தியாகி ஒருவரை கண்டி அவருடைய தியாகத்தினால் செய்த அந்த எலும்பு, அவருடைய முதுகு எலும்பு ததீச்சி என்பவர் பெரும் தபஸ்வி, பெரிய தியாகத்தை செய்பவருக்கும் தயாராக இருப்பவர். அவருடைய முதுகு எலும்பு எடுத்து வஜ்ராயுதம் செய்து அதால் நீங்கள் ஒரு அடி அடித்தீர்களானால் விருத்தாசுரன் வீழ்ந்து போவான். எப்பேற்பட்ட உயர்ந்த அசுர சக்தி தபோபலத்தோடு இருந்தாலும் அந்த ஒரு தியாகத்திற்கு முன்பு அது தூசாகிவிடும். அப்பேற்பட்ட தியாகம் இந்த ததீச்சி முனிவரிடம் இருந்தது. இந்திரன் மிகவும் வருத்தத்தோடு அவரை அணுகி, வேறு வழியில்லை எங்களுக்கு, நீங்கள் உயிரை விட்டால்தான் உங்களுடைய முதுகெலும்பை எடுத்து எங்களால் விருதாசுரனை வீழ்த்த முடியும், அப்பொழுதுதான் உலகத்தில் மீண்டும் தர்மம் ஸ்தாபிக்கப்படும் என்று கைகூப்பி நின்ற போது ததீச்சி அவர்கள் சிறிதும் கலங்கவில்லை. இந்த உயிர் எப்படியும் போகப் போகிறது, உடம்பு என்று எடுத்தோமானால் அதற்கு மரணம் என்று ஒன்று உண்டு. ஆக பிறப்பு இருந்தால் இருப்பு, இறப்பு இருந்தே ஆகும். அந்த இறப்பு மிகவும் சிறப்பாக இருந்தால் மற்றவர்களுக்காக தியாகம் செய்யும் வகையில் அமைந்து விட்டால் எப்பேற்பட்ட தபஸ், எப்பேற்பட்ட தெய்வீகம் வாய்ந்ததாகிவிடும். அதனால் ததீச்சி முனிவர் உடனே தயங்காமல் தன்னை சாம்பலாக்கி கொண்டார். தன்னுடைய தியானாக்னியின் மூலம் அவர் தன்னை சாம்பலாக்கி கொண்டார். அவருடைய முதுகெலும்பு எடுத்து வஜ்ராயுதம் வைத்து அசுரர்களை அடிக்கவும் விருத்தாசுரன் மீண்டு விட்டான். இப்பொழுது இந்த கதைதான் அதில் வந்திருந்தது. இதை படிக்க சொன்னார், திரும்ப திரும்ப பகவான் படிக்க சொன்னார். இந்த தியாகத்தினுடைய வலிமை எப்பேற்பட்டது, மிகவும் தபஸ்வியான ஒரு அசுரனை கூட வீழ்த்தும் சக்தி கொண்டது மனிதர்கள் செய்யக்கூடிய தியாகம். இதை பகவான் வலியுறுத்தி சொன்னார்.
அதன் பிறகு சமீபத்தில் சுவாமி கமலாத்மானந்த நம்முடைய ஆசிரமத்திற்கு வந்து தங்கியிருந்த பொழுது சில புத்தகங்களை கொடுத்தார். அதில் சில புத்தகங்கள் நம்முடைய பகவானிடமும் இருந்தன. பகவான் எங்களை எல்லாம் அதை படிக்க செய்தார். அதில் ஒரு கதையை சொன்னேன். இது கல்யாண கல்பத்தெருவில் வந்திருந்தது. ஆங்கிலத்தில் அதை படித்து காண்பித்தேன். இப்பொழுது அவர் அனுப்பியிருக்கும் அந்த புத்தகத்தில் இதற்கு தொடர்ச்சியாக ஒரு கதை இருக்கிறது. அதாவது ததீச்சி முனிவர் தன்னுடைய உயிரை விட்டு வஜ்ராயுதத்தை கொடுத்த பிறகு அவருடைய மகன் பிப்பலாதன், அந்த பிப்பலாதனுக்கு அது மிகவும் வருத்தமாயிருந்தது. தன்னுடைய தந்தையை உயிரை மாய்த்து அசுரனை இவர்கள் எல்லாம் வீழ்த்தினார்கள். எப்பேற்பட்ட தியாகத்தை தன் தந்தை செய்துவிட்டார். இந்த தேவர்கள் எல்லோரும் எப்படி அவரை வற்புறுத்தி இதற்கு இணங்க செய்தார்கள் என்று நினைத்து மிகவும் கோபப்பட்டார். இந்த தேவர்களை எப்படியேனும் வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு தோன்றிவிட்டது. நல்ல ஒரு குலத்தில் பிறந்திருப்போம், நற்சிந்தனைகளோடு இருப்போம், சில சமயம் அது விபரீத புத்தி என்று சொல்வார்கள் அல்லவா, அதில் ஏதேனும் ஒரு எண்ணம் தோன்றி அதை பிடித்துக் கொண்டு சில விபரீதங்களை மேலும் செய்து விடுவோம். இதற்கு யாரை குற்றம் சொல்ல முடியும்? பிப்பலாதன் அதே சிவபெருமானை நினைத்து ஒரு கோர தவம் செய்தான். என்ன நோக்கத்தோடு? தேவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும், என் தந்தையை அவர்கள் அப்படி செய்துவிட்டார்களே, அவர்களை நான் அழித்தே தீருவேன். அஸ்வத்தாமன் அப்படித்தானே, துரோணாச்சாரியாருடைய மகன். துரோணாச்சாரியார் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அவருக்கு மகன் மேல் ஒரு பாசம் என்று இருந்து அவர் வீழ்ந்துவிட்டார். அவருடைய மகன் அஸ்வத்தாமனோ துரியோதனனுடைய சகவாசத்தினார், சகவாச தோஷம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த சகவாச தோஷத்தினால் எப்பேற்பட்ட ஒரு கொடும் செயலை செய்யும் அளவுக்கு துணிந்தான். அந்த பாண்டவ குலத்தில் இருந்த அந்த இளம் இளவரசர்களை எல்லாரும் கொன்று தீர்த்தான். மிக அநியாயமாக கொன்று தீர்த்து பெரும் பாபத்துக்கு ஆளான். இங்கு பிப்பலாதன் கோர தபஸ் செய்யவும் சிவபெருமான் மனமகிழ்ந்தார். அவனுடைய தவத்தை மெச்சி அவன் முன் தோன்றி என்ன வேண்டும் என்று கேட்டார். அவன் சொன்னான், தேவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும். அவர் சொன்னார், அப்பா, இந்த தேவர்கள் பல பொறுப்புகளுக்கு இன்சார்ஜாக இருக்கிறார்கள். அவர்களை அழித்தால் உலகமும் அழிந்துவிடும். நீ இப்பேற்பட்ட வரத்தை கேட்காமல் உனக்கு தேவையான ஏதேனும் ஒன்றை கேள் என்று சொன்னார். அவன் பிடிவாதம் பிடித்தான், முடியவே முடியாது, இந்த தேவர்கள் அழிந்துவிட்டுதான் ஆக வேண்டும். அவருடைய ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். அவருடைய மூன்றாவது கண் இருக்கிறதே, அது அக்னி. அவர் சிறிது திறந்தால் கூட அந்த மூன்றாவது கண் இந்த உலகத்தையே எரித்து எல்லா உலகங்களையும் சாம்பலாக்கிவிடக்கூடிய அளவுக்கு உஷ்ணமுடையது. அவர் சொன்னார், அப்பா, நான் சூரியன் சந்திரனே ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்தால்தான் நீ சொன்னதை செய்ய முடியும். ஆனால் சிறிது திறந்தால் கூட இந்த உஷ்டத்தை உன்னாலும் தாங்க முடியாது, இந்த உலகத்தால் தாங்க முடியாது, பெரும் அழிவு ஏற்பட்டுவிடும், இதற்கு நீ காரணமா இருக்காது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். பிப்பலாதன் மூடன், விபரீத புத்தியோடு செயல்பட்டிருந்தான். அதனால் இல்லையே, எனக்கு தேவர்கள் அழிய வேண்டும், அதற்காகத்தான் நான் இந்த தவம் செய்தேன். சரி, நான் சற்று திறக்கிறேன் என்னுடைய நெற்றிக்கண்ணை என்று லேசாக திறந்தாராம். அதிலிருந்து வந்த உஷ்ணம் அவன் உடலை தகித்தது. அவன் அந்த அக்னியினுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாமல் தவித்தான். ஓவென்று அலறினான், என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எரிகிறதே, உடலெல்லாம் எரிகிறது, என் மனம் எரிகிறது, என் புத்தி எரிகிறது, என்ன செய்கிறீர்கள் என்று அலறினான். அப்பா, நான் மிகச்சிறிய அளவில் என்னுடைய கண்ணை திறந்தேன், அந்த உஷ்டத்தையே உன்னால் தாங்க முடியவில்லையே. உன் உடல் ஏன் எரிகிறது என்று கேட்கிறாய்? உன் மனம் ஏன் எரிகிறது என்று கேட்கிறாய்? உன் புத்தி ஏன் எரிகிறது என்று கேட்கிறாயே? நான் சொல்கிறேன், எந்த தேவர்கள் இந்த உலகத்தில் அக்னிக்கும் நீருக்கும் வெளிச்சத்திற்கும் இப்படி பல விதமான இயற்கையின் கூறுகளுக்கு அவர்கள் தேவத்தைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் இந்த மனித உடலிலும் இருக்கிறார்கள். உன்னுடைய ஒரு கண்ணில் சூரிய தேவத்தை, இன்னொரு கண்ணில் சந்திர தேவ், உன்னுடைய கைகளில் இந்திரன்,
நாம் இந்த மனித உடம்பு முழுவதும் அந்த தேவதைகளுடைய அம்சங்கள் இருக்கின்றன. அந்த தேவதைகளை எரிப்பதற்காக நான் சிறிது கண்ணை திறந்தாலும் உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகள், உன்னுடைய பல செயல்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தேவதைகள் எரிகிறார்கள். அதனால் நீ எரிந்து போவாய், நீயும் சாமலாகி போவாய். இது ஒரு பெரிய படிப்பினை. அப்பொழுதுதான் பிப்பலாதன் உணர்ந்தான், தேவர்களை தன்னுடைய உடலில் இருந்து பிரிக்க முடியாது, அந்த இயற்கையின் அம்சமாக திறந்து அந்த இயற்கைக்கெல்லாம் தேவதைகளாக திறந்து தன்னை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்தார். அதனால் விபரீத புத்தியோடு தவம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களின் அழிவு ஒன்றையை குறிக்கோளாக கொண்டிருப்பார்கள். அவர்களிடமும் தவம் இருக்கும், ஆத்ம பலம் இருக்கும். ஆனால் அது விபரீத புத்தியில் கொண்டுவிட்டு விபரீத விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்திவிடும். ஆனால் தெய்வம் கடைசியில் ஏதேனும் ஒன்றை செய்து இந்த உலகத்தை காப்பாற்றிவிடும். இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப புராண கதைகளில் பார்க்கிறோம். இதை நான் சுவாமி கமலாத்மானந்தருடைய அந்த புத்தகத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக படித்த போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் முதல் தடவை இந்த கதையை பற்றி நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் இது நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது, நம் உடலினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒரு தேவத்தினால் ஆளப்படுகிறது. அந்த தேவத்தை நாம் தர்மத்தை கடைபிடிக்கும் வரையிலும் அந்த தேவத்தை நம்மை நன்கு காப்பாற்றி வரும். அந்தந்த பகுதிகளில் அந்தந்த பகுதிகளின் செயல்களையும் அந்த தேவதைகள் நன்கு காப்பாற்றி வரும். ஆனால் நாம் விபரீத புத்தியோடு செயல்படும் பொழுது அவைகளுக்கே தர்ம சங்கடம் ஏற்பட்டுவிடும். அதனால் நம்முடைய உடலை நினைத்து பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு அற்புதம். நம் கண்ணை போல் ஒரு கண்ணை நம்மால் இப்பொழுது செய்ய முடியுமா? விஞ்ஞான ரீதியில் ஒரு சிந்தட்டிக் கை செய்ய முடியுமா? செய்தால் அது இதுபோல் இருக்குமா? ஒரு முடி, முடியை எடுத்து பாருங்கள், எப்பேற்பட்ட ஸ்ட்ரக்சர். இது எப்படி செய்யப்பட்டதை நினைத்தால் வியப்பாக இருக்கிறது. நம்முடைய மூக்கின் அமைப்பை நினைத்து பாருங்கள், வாயின் அமைப்பை நினைத்து பாருங்கள். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் எடுத்து பார்த்தீர்களானால் அப்படி ஒரு விஞ்ஞானம் இருக்கும், அதற்கு ஒரு தெய்வீகம் இருக்கும், அதற்கு ஒரு ஒரு பெரிய செயல் அதிலிருந்து விளையும். இப்படி நினைத்து கொண்டே போனமானால் ஒவ்வொன்றும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று நமக்கு தெரியும். இத்தனை ஆசீர்வாதங்களோடுதான் நம்முடைய மனித உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனித உடலில் அவர் பகவான் போட்டுள்ள மூச்சு காற்றை நினைத்து பாருங்கள் ஒரு நிமிடம். இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய கோள்கள், நம்முடைய பூமியை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போல் எத்தனை கோள்கள், 9 கோள்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, இவைகளுக்கெல்லாம் புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது. புவி, புவி என்றால் பூமி என்ற அர்த்தம். நம்முடைய பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொள்வதனால் தான் இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. அந்த பூமியானது சூரியனை சுற்றி வருகிறது. அது ஒரு முறை சுற்றி விடுவதற்கு ஒரு வருடம் ஆகும். இப்படி பல கணக்குகள் இருக்கிறது. இதையெல்லாம் வராக மிக துல்லியமாக கணித்து வைத்திருக்கிறார் ஆரியபட்டர். வராகமிகிரர்கள் எல்லோரும் அப்படி ஒரு தங்களுடைய மெய்ஞானத்திலிருந்து எடுத்த விஞ்ஞானத்தை துல்லியமாக கணித்து வைத்திருக்கிறார்கள். இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை இருக்கிறது அல்லவா, தன்னைத்தானே அது சுற்றி கொள்கிறது. அதனால்தான் அந்த ஈர்ப்பு விசை, அந்த ஈர்ப்பு விசையினால்தான் நாம் எல்லோரும் பூமியில் நடமாட முடிகிறது. கால்களை பூமியில் பதித்து நடக்கிறோம் என்றால் அது இந்த புவி ஈர்ப்பு விசையினால்தான். இல்லை என்றால் நாம் எல்லோரும் ஆங்காங்கே ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருப்போம். நம்முடைய செயல்கள் எதுவுமே நம்முடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்காது. நமக்கு ஸ்வ ஆதீனம் இருக்காது. நம்முடைய செயல்கள் எந்த ஒரு கட்டுப்பாட்டிற்கும் வராது. நாம் பார்க்கிறோம் அல்லவா விண் வீரர்கள் எல்லாம் எப்படி மிதக்கிறார்கள் என்று. அப்படியல்லவா ஆகிவிடும். அந்த புவியீர்ப்பு சக்தி, அதற்கு பெயர் அப்பான சக்தி என்று பெயர். அந்த அப்பான சக்தி நமக்கு மனித உடலிலும் இருக்கிறது. பிராண சக்தியானது மூச்சு காற்றை வெளியே தள்ளுகிறது. வெளியே இருந்து வர அந்த மூச்சு காற்று இருக்கிறதே, அதை உள்ளே கீழே இறக்குகிறதே,
அதுக்கு அந்த அபான சக்தி என்று பெயர். இந்த பிராணசக்தியும் அபான சக்தியும் தான் நம்முடைய மூச்சுக்காற்றை உள்மூச்சு வெளிமூச்சாகவே அதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த மூச்சுக்காற்றை நினைத்தீர்களானால் அப்பேற்பட்ட ஒரு விந்தை, இது யார் எப்படி போட்டார்கள், இது எப்படி இப்படி ஒழுங்காக செயல்படுகிறது. நாம் நினைத்தா மூச்சை விடுகிறோம், மூச்சை இழுக்கிறோம், அது தானாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது இயங்குவதால் தான் கண்கள் தெரிகிறது, காதுகள் கேட்கின்றன, வாய்கள் பேசுகின்றன, உடலானது அத்தனை செயல்களில் ஈடுபடுகிறது. நாம் வெளியே போகும் மூச்சுக்காற்று திரும்ப உள்ளே வர வேண்டுமென்றால் இறைவனுடைய அருள் வேண்டும். எந்த இறைவன் அந்த மூச்சுக்காற்றை போட்டானோ அந்த இறைவனுடைய அருள் இல்லை என்றால் திரும்ப காற்றானது உள்ளே நுழையும் என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுதே நாம் எல்லோரும் என்ன ஆட்டம் போடுகிறோம், எப்பேற்பட்ட ஆணவத்தில் வாழ்கிறோம். ஆக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான உடலை கொடுத்து அதில் மிக அற்புதமான ஒரு மூச்சுக்காற்றை இறைவன் போட்டு வைத்திருக்கிறார் என்றால், அது மட்டுமல்ல அந்த மூச்சுக்காற்று எங்கே இருந்து வருகிறது, நமக்குள்ளே உட்கார்ந்திருக்கும் இறைவன். நாம் பரபிரம்மன் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த பரபிரம்மன் நமக்குள்ளே இருக்கிறார். அந்தர்யாமி என்று அவரை சொல்கிறோம், பரமாத்மா என்று சொல்கிறோம். அவரிடத்தில் தான் நம்முடைய மூச்சுக்காற்றானது நிலை பெற்று இருக்கிறது, வேரூன்றி இருக்கிறது. ஆக அவர் நமக்குள்ளே இருப்பதனால்தான் நமக்கு பிரஜை இருக்கிறது. அந்த பிரஜை இருப்பதனால்தான் எல்லா பொருள்களையும் நம்மால் இருக்கின்றன என்ற உணர்வு நமக்கு வருகிறது. ஆக இத்தனை விசேஷங்களோடு கூடிய இந்த உடலை கடவுள் ஏன் படைக்க வேண்டும்? நாம் சுகபோகங்களில் ஈடுபட்டு விலங்கினங்களைப் போல் வாழ்வதற்காகவா, பேராசையுடன் பணங்களை சுருட்டி மக்களை எல்லாம் துன்புறுத்துவதற்காகவா? சற்று யோசித்தோமானால் நமக்கு தெரியும் வாழ்வின் லட்சியம் கடவுள். எந்த கடவுள் இதை உருவாக்கி இந்த மூச்சுக்காற்றை போட்டு இதை இயக்கிக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய நினைவிற்காகத்தான் இதையெல்லாம், இந்த உடல், இந்த உடலை ஒட்டிய வாழ்க்கை. கடவுளை நாம் நினைப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. கடவுள்தான் இந்த வாழ்க்கையின் லட்சியம் என்பதை நாம் உணர வேண்டும். இதை திரும்ப திரும்ப பகவான் பல விதங்களில் வலியுறுத்தி வந்தார். அவருடைய உபதேசங்களை எல்லாம் பார்த்தால் திரும்ப திரும்ப அதே தான் இருக்கும். கடவுளை நினைப்பது ஒன்றே தர்மம், கடவுளை மறப்பது அதர்மம் என்று சொன்னார் பகவான். கடவுளை நினைப்பது நினைப்பவர்கள் தான் உயிர் வாழ்கிறார்கள், கடவுளை மறப்பவர்கள் இறப்பவர்கள், இறந்துவிட்டவர்கள் என்று சொன்னார். மூச்சுக்காற்று ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட கடவுளின் நினைவு இல்லாதனால் அவர்கள் இறந்தவர்களுக்கு சமானம், பிணத்திற்கு சமானம் என்று சொன்னார். ஆக இதையெல்லாம் நாம் மனதிற்கு கொண்டு வர வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு இதில் உள்ள கருத்துக்களை கிரகித்துக் கொள்ள வேண்டும். பிறகு தானே அது நம்முடைய ஆத்மாவில் இறங்கி செயல்பட வைக்கும். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான் தங்களிடம் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு பெரும் கருணையோடு இந்த உலகத்தை தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். மிகவும் வன்முறை தலைவிடித்தாடுகிறது, பகைமை பாராட்டுதல் வளர்ந்து கொண்டே போகிறது. இன்றைக்கு ஒரு போர் சூழ்நிலை உருவாகி பல அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேல் திடும் திடும் என்று கொடிய நோய்கள் நம்மை தாக்கி வருகின்றன, உயிரை குடிக்கின்றன. இயற்கையின் சீற்றங்கள் வேறு, தாங்கள் பிரபஞ்சத்தின் நாயக்கன். இவை எல்லாவற்றையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும். மீண்டும் ஒற்றுமை, சமாதானம், நட்புணர்வு, சகோதரத்துவம் இவைகளை நிலைநாட்ட வேண்டும். மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம், அசூர குணங்களை எல்லாம் தாங்கள் அழிக்க வேண்டும். அதுதான் இன்றைய உலகத்திற்கு காரணமாக இருக்கிறது. மனம் போன போக்கெல்லாம் வாழலாம் என்று ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு சௌரியத்திற்கு ஒரு ஒரு தத்துவத்தை உருவாக்கி கொண்டு ஒரு தத்துவத்துக்காக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது போய் நம்முடைய வாழ்க்கையின் சுகபோகங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தத்துவத்தை நாம் அமைத்துக் கொள்கிறோம். அந்த ஒரு அவலத்திற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். பகவான் ஒருவரால் தான் இந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிக்க முடியும். தங்களிடம் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தில் ஆங்காங்கே பல சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், பல நாட்டைச் சேர்ந்தவர்கள், பல மொழியை பேசுபவர்கள், பல மதத்தை தழுவியவர்கள் ஏதேதோ காரணங்களினால் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகி செயலின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தங்கள் கருணை எட்ட வேண்டும். சுயநலமின்றி எப்பொழுதும் மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தாங்கள் தர வேண்டும். நாடு பல துறைகளிலும் சிறந்த வளர்ச்சி அடைந்து உன்னத நிலையில் உலக குருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்ம வழியில் நடத்தி செல்ல வேண்டும்.
தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் எங்கள் மனம் சதா அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அது எங்களால் ஜீரணிக்கப்பட்டது ஆத்மசக்தியாக ஓங்க வேண்டும். தங்கள் கைகளிலே நாங்கள் சாத்விக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். ராட்சசர்களாக ராட்சசிகளாக இருக்கக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையானது தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். தப்பி தவறி கூட மாயின் பிடிக்குள் சிக்கி அந்த குழியில் விழுந்துவிடக் கூடாது. திரும்ப எழுந்து வருவதற்கு எத்தனை காலங்கள் பிடிக்கும் என்று தெரியாது. தங்களுடைய அந்த முக்தி நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அந்த பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கு கிட்ட வேண்டும் என்றால் எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பயம், நம்முடைய எதிர்காலத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் பயம்தான் முதலில் வரும். ஒரு பாதுகாப்பின்மை நமக்கு தோன்றும். அதையொட்டி பல அவலங்கள் தோண்டிக்கொண்டே இருக்கும். இல்லை என்றால் இறந்த காலத்தை நினைப்போம். இறந்த காலத்தில் நம்மை மனதை வேதனைப்படுத்திய விஷயங்களையே திரும்ப திரும்ப மனம் வட்டமிட்டுக் கொண்டிருக்கும். அந்த மனம் வட்டமிடுவதை அழிப்பதற்காகத்தான் நாம் இறைவனை வட்டமிடுகிறோம். அதைத்தான் பிரதட்சிணம் என்று சொல்கிறோம். இறைவா, நீ என்னுடைய வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி சுற்றி என் மனம் அலைய வேண்டும். உன்னை சுற்றி சுற்றி என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்குத்தான். இல்லை என்றால் நம்முடைய மனம் வேண்டாத எண்ணங்களை பிரதட்சிணம் செய்து கொண்டே இருக்கும். ஆக இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தில் அடைக்கலம் கொண்டு அதை இடைவிடாது ஆனந்தமாக சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது எங்களுடைய ஆத்மசக்தியாக ஓங்கும். தங்களுடைய சேவை சிறியதோ பெரியதோ, நாங்கள் வீட்டில் இருக்கிறோமோ காட்டில் இருக்கிறோமோ அல்லது ஆலயத்திலோ ஆசிரமத்திலோ, எந்த வேலை கையில் விழுந்தாலும் அதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்ய வேண்டும். இது எங்களுடைய ஆத்மசக்தியாக ஓங்க வேண்டும். கடைசியாக, வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் சுகமோ துக்கமோ அதை பெரும் ஆசீர்வாதமாக மட்டுமே நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவை எங்களுடைய கர்மவினையின் பலனாக உங்களிடமிருந்து வருகிறது. ஆனாலும் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்து தருகிறீர்கள். அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு பெரும் நன்மையை செய்யும், ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும், தங்களிடம் நெருக்கத்தை கூட்டி வைக்கும். எங்கள் மனம் தூய்மை ஆக ஆக தங்களுடைய உயிர் துடிப்பு நிறைந்த தெய்வீக இருப்பை எங்களால் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உணர முடியும். வாழ்வின் நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருக்கிறது. தங்களுடைய பெரும் திட்டம்தான் இந்த உலகத்தை கல்பந்தோறும் நடத்தி வருகிறது காலம் காலமாக. இதை நாங்கள் உணர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் கர்ம வினையானது தலை தூக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மை நிலைகுலைய செய்து விடுகிறது. ஆனால் அதை நாம் உணராமல் மற்றவர்களை எல்லாம் குற்றம் சாட்டுவோம், தங்களை நொந்து கொள்வோம், தங்களிடமிருந்து விலகவும் பார்ப்போம். ஆனால் தாங்கள் பெரும் கருணையோடு தங்களுடைய நாமத்தை தங்களுடைய நினைவை மனதிற்கு கொண்டு வருபவர்கள், தங்கள் நாமத்தை சொல்லியோ தங்களது சேவையை செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பெரும் ஆசீர்வாதங்களாக ஆன்மீக முன்னேற்றமாக மாற்றி கொடுத்து விடுவீர்கள். தங்களிடம் நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். விவேகானந்தர் சொல்கிறார், தி வர்க் மஸ்ட் பிகம் வர்ஷிப். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த வர்ஷிப்பையே ஒர்க் என்று ஆக்கி விடுகிறோம். அப்படித்தானே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்யும் சேவைகள் எல்லாம் வேலைகளாக மாறிவிடுகின்றன. அந்த வேலைகளில் போட்டி பொறாமை பொச்சரிப்பு என்று என்னென்னமோ தலை தூக்க ஆரம்பித்து விடுகிறது. மனம் கணக்கிட ஆரம்பித்து விடுகிறது, நமக்கு என்ன ஆதாயம் இதில் இருக்கிறது என்று. ஆக இது எங்கள் மனதை விட்டு நீங்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவம் எங்களை விட்டு ஒழிய வேண்டும். ஆத்ம பாவம் எங்களிடம் ஓங்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராசர் குமார்.